Hi friends, welcome back to my channel. Namarige channel la paakakudiya topic pathina as usual business ideas da paakaporom. Innikku paakakudiya business ideas pathina romba informative and very useful nu sollalam. Idu vandu namba konjam menakittu namba pannona kandipa life la vandu periya level la achieve pannalam, periya level la settle aagalam. அது என்ன பிஸ்னஸ்னா கார்லிக் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஏ டு இசட் நான் வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க. கார்லிக் பிஸ்னஸ்னால் நீங்கள் சாதாரணமாக அது வந்துட்டு பூண்டை வாங்கி விற்கிறதுன்ற மாதிரி நினைக்கிப்பீங்க. அதை மாதிரி இல்லை, எப்போவுமே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பூண்டு வியாபாரம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கார்லிக் பிஸ்னஸ் பண்ணுறது. அதாவது தோலை உரிச்சிட்டு நீங்கள் கார்லிக்கை வந்து சேல் பண்ணணும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் மக்கள் வந்துட்டு எல்லாமே நமக்கு ரெடிமேடாக கிடைக்கணுன்றது மாதிரி தான் பார்க்குறாங்க. எல்லாருமே இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி, எல்லாமே வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம கையில் ஏதாவது சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சூழ்நிலைகளும் அப்படி ஃபீல்டு கார்லிக் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறப்போ நல்லாவே நீங்கள் லாபம் பார்க்கலாம். ஃபீல்டு கார்லிக்னால் என்னென்னா தோலை உரிச்சிட்டு பூண்டை வந்து நீங்கள் பேக் பண்ணி விற்கணும். இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நார்மல் கடைகளில் உங்களுக்கு கிடைக்காது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் வைஸ் இல்லை பாக்ஸ் வைஸ் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. இதை பற்றின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கிலோ பூண்டு வாங்குகிறோன்னா அதனோட ரேட் பார்த்திங்கன்னா 150 200 வரைக்கும் இருக்குது. அது சைஸ் வைஸ் இப்போது இந்த நார்மல் பூண்டு இவ்வளோ ரேட்டில் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் வந்துட்டு தோலை உரிச்சிட்டு அந்த பூண்டை வந்துட்டு நீங்கள் விற்கிறப்போ ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 500-600 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கிலோ நான் சொல்கிறேன். இப்போ நார்மல் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மேக்ஸிமம் 200 வரைக்கும் நம்ம தோலை உரிச்சிட்டு சேல் பண்ணுறப்போ அதனோட ரேட் பார்த்திங்கன்னா இதை விட டபுளாக கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணணும்னா இதில் நல்லாவே வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா பூண்டை வந்துட்டு ஹோல்சேலில் கிடைக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும். அதற்கு நம்ம ஹோல்சேலில் எங்கெல்லாம் கிடைக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி அந்த ஊரில் மெனக்கிட்டு நம்ம போயிட்டு இந்த பூண்டை வாங்கிட்டு வரணும் பல்காக. நம்ம ஒரு பிஸ்னஸ்னு இறங்கிட்டோம், அதில் நல்லா அச்சீவ் பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது பூண்டு ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுற இடத்துல. இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட்டு இடம்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தான். அங்கே தான் பூண்டு வந்து கொள்முதல் வந்துட்டு நிறைய பண்ணி ஹோல்சேலில் எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க இங்கே லாபம் வச்சு. இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் ஒரு கிலோ பூண்டு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 80 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் போயிட்டு இந்த பூண்டு வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ 80 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம ஊர்களில் விற்கிறோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120, 150, 200 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது இல்லைங்களா. அப்போ நல்லாவே உங்களுக்கு லாபம் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் நார்மல் பூண்டுக்கு நான் சொல்கிறேன். அதுவே நீங்கள் இதே மாதிரி ராஜஸ்தானில் போயிட்டு கொள்முதல் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் ஒரு மிஷின் வச்சு பூண்டை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய தோள்களை உரித்து அதை வந்து பேக்கெட் போட்டு நீங்கள் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறப்போ அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. உரித்த பூண்டு எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குதுன்றத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 500-600 ரேஞ்சுக்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பூண்டை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பூண்டு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலாக பூண்டை வந்துட்டு ஹோல்சேலில் கிடைக்கக்கூடிய இடங்களில் வாங்கிட்டு வந்து நீங்கள் நார்மலாக சேல் பண்ணுறது. இங்கே எவ்வளோ ரேட்டுக்கு இருக்கோ அந்த ரேட்டுக்கு வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அது ஒரு வகை. இன்னொரு முறை பார்த்திங்கன்னா பூண்டை வந்து இது மாதிரி வாங்கிட்டு வந்து அதை வந்து தோல் உரிச்சிட்டு அதை பேக்கெட் போடுறது. அதற்கு பார்த்திங்கன்னா தோல் உரிக்கிறதுனா நீங்கள் நம்ம மேனுவலாக கையால் பண்ணுனா பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதற்கு தான் மெஷின்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய மெஷின்ஸ் தான் பூண்டை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து இந்த மெஷினில் நீங்கள் மேலே கொட்டிட்டிங்கன்னா அந்த பூண்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஓர் பல்லாக நமக்கு உதிரியாக கிடைச்சிரும். இந்த மெஷின் வந்து அதை மாதிரி பிரித்து கொடுக்கும். இந்த மெஷினில் நீங்கள் கொட்டுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு எல்லாமே செப்பரேட் பண்ணிவிடும். செப்பரேட் பண்ணி சைஸ் வைஸ் உங்களுக்கு பிரித்து தந்துடும். சின்ன பூண்டு, மீடியம் பூண்டு அதை மாதிரி வந்து தனித்தனி பல்லாக கிடைச்சிரும். நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மெஷின் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மெஷினுக்குள்ளே மேலே போட்டிங்கன்னா தோல் எல்லாம் உரித்து பூண்டு உங்களுக்கு கிடைச்சிரும். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேக்கெட்டில் பேக் பண்ண வேண்டியது தான். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு.
இது ரெண்டு மெத்தட் மிஷின் இருக்குது. இந்த மிஷின்ஸ் தான் நீங்கள் வாங்கிட்டு பூண்டையும் வாங்கிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் பூண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் மட்டும்தான் மிஷினுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்லி பூண்டு மட்டும்தான் நீங்கள் ஹோல்சேலில் வாங்குற மாதிரி இருக்கும். அப்பப்போ இதை வச்சு நீங்கள் லைஃப் லாங் வந்துட்டு பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸை கொண்டு போகலாம். இது வந்துட்டு சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ரேரான பிஸ்னஸ், இது நிறைய பேர் பண்ணல, கொஞ்சம் பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காம்படிஷன் இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ இதை நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதை மாதிரி நீங்கள் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கடைகளில், நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் இதை வந்துட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்து போடலாம். கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இப்போது சோஷியல் மீடியாலாம் நிறையவே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் இதை சேல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைன் செல்லிங் இருக்குது. அஸ் யூஷுவல் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கிறது தான், ஆன்லைன் செல்லிங் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அது மூலமாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போது உங்களோட பிஸ்னஸை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே தாராளமாக உலகம் முழுக்க கொண்டு போகலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஹோல்சேலில் சேல் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரரை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஒன் டைம் ஆர் டூ டைம் மட்டும் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே இருந்தே ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு எல்லாமே டைரெக்டாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கான பேமெண்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் அலைச்சல் மாதிரி தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆகிட்டிங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே தாராளமாக இந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு வரலாம். இது வந்து நல்லாவே ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இந்த பூண்டை வந்துட்டு நீங்கள் 80 ரூபா இல்லை 70 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி நீங்கள் நார்மல் பூண்டோட சேல் பண்ணுறதும் ஒரு லாபம், ப்ளஸ் பீல்டு பூண்டாவும் நீங்கள் சேல் பண்ணுறது இன்னொரு வகையான லாபம். நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணணும், அவ்வளோதான். இதற்கான மெஷின் எங்கே வாங்கலான்றது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்தியா மார்ட், அஸ் யூஷுவல் இந்தியா மார்ட் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அதில் போனீங்கன்னா ஏ டு எல்லா வகையான மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் டைரெக்ட் மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோன்னு கொட்டேஷன் கேட்டு அதை பை பண்ணிக்கலாம். ஒன்லி இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை டைரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா ஆல் ஓவர் த தமிழ்நாடு இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா காண்டாக்டும் இந்தியா மார்ட்டில் இருக்குது. நீங்கள் அப்படி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ப்ராஃபிட் தான் இருக்குது. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு லாஸ் தரக்கூடிய பிஸ்னஸே கிடையாது. இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு இந்தியாவில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் இதில் நல்லா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு. வெளிநாடுலலாம் ரொம்ப வாண்டடான ஒரு பொருள் தான் இது. இப்போ இந்த பூண்டை விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டேருந்து ரெண்டு பேர் இடைத்தரகர்கள் மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு தான் ஃபைனலாக நம்மக்கிட்ட வருது. ரீட்டெய்லராக நம்ம வாங்குகிறோம், இதனால் நமக்கு வந்து வாங்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நமக்கு டபுளாக இன்க்ரீஸ் ஆகி தான் நம்மக்கிட்ட வருது. அதுவே நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி நம்மளே பண்ணுறப்போ எந்த ஒரு நடுவில் டீலிங்கும் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக வாங்கி சேல் பண்ணுறப்போ நல்லாவே ப்ராஃபிட்டு நமக்கு டபுளாகவே கிடைக்கும். பிஸ்னஸ் எத்திக்ஸு இப்போ பேக்கிங் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்குடைய பிராண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கவரில் பண்ணிவிட்டு 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 250 கிராம்ஸ் இது மாதிரி எவ்வளோ கிராம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பேக் பண்ணிவிட்டு 1 kg வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அது மாதிரி பண்ணி அதில் ப்ரைஸ் A to Z எல்லாமே நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சீல் பண்ணி நீங்கள் வந்து பல்காக வந்துட்டு ஒவ்வொரு கடைகளுக்கும் நீங்கள் கொண்டு போய் போடலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 packets ஒரு கடையில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1 kg மீன்ஸ் 10 kg ஒரு கடையில் சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கடையில் ஒரு 10 கடை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 100 kg சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுதான் இந்த பிஸ்னஸ்னுடைய ப்ராஃபிட்டு. கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் இருக்குது, ஆனால் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.